பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மஞ்சள் வீரன் படத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு தான் காரணமில்லை எனவும் தனது மீது வீண் பழி சுமத்தி தன்னை படத்திலிருந்து நீக்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் இயக்குனர் செல்லம் இயக்கத்தில் மஞ்சள் வீரன் படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டு முதல் பார்வை போஸ்டர் வெளியாகியிருந்தது. இதனால் இவரது ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருந்தனர். அறிவிப்பு வெளியாகி ஆண்டுகள் ஆகியும் படப்பிடிப்பு தொடங்காமல் இருந்து வந்த நிலையில் அண்மையில் இயக்குனர் செல்லம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி டிடிஎஃப் வாசனை படத்திலிருந்து நீக்கியதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். மேலும் அவர் இப்படத்திற்கு சரிவரமாட்டார் என்பதால் நீக்கியிருப்பதாக இயக்குனர் செல்லம் அறிவித்திருந்தார். இந்நிலையில் டிடிஎஃப் வாசன் மஞ்சள் வீரன் படத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு தான் காரணமில்லை என கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் தன்னிடம் படத்திலிருந்து தன்னை நீக்குவதாக இயக்குனர் இதுவரை சொல்லவில்லை எனவும் திடீரென தன்னை நீக்கியிருப்பதாக புகார் தெரிவித்துள்ளார். படப்பிடிப்புக்கு தான் வரவில்லை என்பதைப் போல இயக்குனர் செல்லம் தன்னை திரித்து கூறுவது பொய் எனவும் அவர்கள் இதுவரை படப்பிடிப்பை ஆரம்பிக்கவே இல்லை என வாசன் தெரிவித்துள்ளார். மேலும் படத்திலிருந்து தன்னை விலக சொன்னால் நானே விலகிவிடுவேன் என கூறிய வாசன் தனது மீது களங்கம் விளைவிக்கவே இதுபோன்று செய்வதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் பலமுறை இதுகுறித்து பேச இயக்குனரை தொடர்பு கொண்டும் அவர் போனை எடுக்கவில்லை எனவும் ஆதாரம் இல்லாமல் தனது மீது குற்றம் சாட்டி தன்னை படத்திலிருந்து நீக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.